கடந்த சில மாதங்களாகவே தமிழக அரசியலும் சரி, தமிழகத்தோட கடன் நிலவரமும் சரி, பரபரப்பாக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய உச்சகட்டமாக நேற்று சகோதரி அனிதா அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் குழுமுகிற ஊரில் நீட் தேர்வின் காரணமாக தன்னோட உயிரை மாய்த்து கொண்டார். ஒரு 1176 மார்க் எடுத்த ஒரு மாணவிக்கு மருத்துவம் படிக்க முடியலங்கிற ஒரு இயக்கத்தில் இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வால் ஒரு ஏழை சிறுமியால் இந்த மேற்படிப்பை தொடர முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் இந்திய அளவில் பேசப்பட்டுருக்கு. இதுக்கு காரணம் யார், நம்ம யாருக்கு எதிராக போராடணும்? இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான இளைஞர்கள் காலத்துக்கு வா, போராடவா, வீதிக்கு வான்னு பதிவு மட்டுமே போட்டுட்ருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சக சகோதரனாக நான் வேண்டிக்கிறது என்னென்னா, நம்மளுடைய பதிவுகள் மட்டுமே நம்மளுடைய உரிமைகளை வென்றெடுக்காது என்பதில் நம்பிக்கை வைங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, யாருக்கு எதிராக போராடணும்னு முதல்ல தீர்மானிக்கணும். நம்மக்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு கடந்த 1.5 காலமாக எந்த விதமான மக்கள் பணியையும் மேற்கொள்ளாமல் கூவத்தூரில் கொட்டமடிக்கிறதும் பாண்டிச்சேரியில் கூத்து போடுறதும் இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை முற்றுகையிட்டாவே பாதி பிரச்சனை நமக்கு தீர்ந்துடும். என்னமோ வானத்திலிருந்து குதிச்சு வந்தது மாதிரியும் ரெண்டு கும்பு முளைச்சது மாதிரியும் சர்வாதிகாரிகள் போலவும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த மக்கள் பிரதிநிதிகளை முதல்ல களையெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாரும் இருக்கும். ஒரு போராட்டம் என்பது அரசியல் சார்ந்து இல்லை, சாதிய சார்ந்து இல்லாமல், மதம் சார்ந்து இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்குங்கிறதுல நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் ஊர் சைடில் பார்த்தா தெரியும், குளங்களில் மீன் பிடிக்கும் பொழுது கழுகுகள் வட்டம் விட தொடங்கிடும். அதே மாதிரி எங்கடா பிணம் விழும், எங்கடா பிரச்சனை நடக்கும், அங்கெல்லாம் போய் போராடலான்னு இந்த தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்கன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் தனித்தனியாக வந்து தங்களோட சுயலாபத்துக்காக போராடுகிறார. ஒழிய ஏன் ஒரு பொது பிரச்சனைக்கு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுறது இல்லை? இந்த கேள்வியை நம்ம எல்லோரும் கேட்போம். சமூக வலைத்தளங்கள் வாழ்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள். நீ யாராக இருக்கட்டும், மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துறீங்கன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போராட வேண்டியதானே, ஏன் அதை செய்ய மாட்டீங்க? அப்போ நாங்கள் என்ன முட்டாளா? நேற்று வரையிலே எங்கள் முப்பாட்டனையும் பாட்டனையும் தந்தைகளையும் ஏமாற்றி கொண்டிருந்தீர்கள், இனி அதற்கு இடம் தர மாட்டோம் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், அனிதா சகோதரி அனிதாவுடைய மரணமே இறுதியாக இருக்கட்டும், நம்ம இழந்தது அதிகம், அன்னைக்கு மாட்டுக்காக கூடணும், போராடணும். இன்றைக்கி இந்த நீட் தேர்வை எதிர்த்து போராடுவோம். இது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நாகை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெண்காடுங்கிற ஒரு கிராமத்திலிருந்து சுற்று வட்டாரத்தில் கூடிய ஒட்டுமொத்த கிராமங்களின் வழியாக ஒரு மிகப்பெரிய பேரணிய இளைஞர்களாகிய நாங்கள் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உலகத்தமிழராக ஒன்று நடத்த போகிறோம். அதில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோ கெமிக்கல் மண்டலத்துக்கு எதிராகவும் நீட் தேர்வின் காரணமாக உயிர் நீத்த சகோதரி அனிதாவுக்காகவும் இந்த நிகழ்வு நடைபெறப் போகுது. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அதே மங்கைமடங்கிற ஊரில் ஒரு கண்டன பொதுக்கூட்டமும் நடத்த இருக்கும். எல்லாரும் வாங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர் தாருங்கள்.